விஜய் தொலைக்காட்சியில் எல்லோருடைய ஃபேவரட்டான மோதலும் காதலும் சீரியல் வந்து எண்ட் ஆகிடுது. ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தம் தான். எப்படி எப்படியோ மொக்க சீரியல்லாம் இழுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, இது நல்ல சீரியல் தானே பையன் பா முடிச்சிங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லாரிடக்கிட்டையும் இருக்குது. ஸோ எல்லோருமே வந்து கேட்குற ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி, எதற்காக நல்ல சீரியல்லாம் முடிக்கிறீங்க அப்படின்றது. பட் வாட் டு டூ, நம்ம வந்து ஒவ்வொரு சீரியலும் வந்து முடிய முடிய அடுத்த புது சீரியலை வந்து ஆரம்பிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க விஜய் தொலைக்காட்சி. ஸோ அதனால் வந்து முடிவடைந்த சீரியலை வந்து மறக்கிற அளவுக்கு புதிய சீரியல் வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ புதுசாக வந்து பனிவிழும் மலர்வனம் அப்படின்ற ஒரு சீரியல் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ண இருக்காங்க. அண்ட் இந்த சீரியல் வந்து June 24 நம்ம மாலை 6 மணியிலிருந்து வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீரியல் மேலே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது ரசிகர்கள் மத்தியில் அப்படின்னே வந்து சொல்லலாம். பிகாஸ் 4 மெயின் லீட்ஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த 4 மெயின் லீட்ஸ் வந்து விஜய் தொலைக்காட்சியிலேயே வந்து நடித்த நடிகர்கள் தான், எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நபர்கள் தான். ஈரமான ரோஜாவே சீசன் 2 நடித்த சித்தார்த் அவர்கள், மௌன ராகம் சீசன் 2 நடித்த ஷில்பா அவர்கள், அண்ட் நம்ம தமிழும் சரஸ்வதியும்ல அர்ஜுன் கேரக்டர் பண்ணவங்க, அண்ட் பாரதி கண்ணம்மா சீசன் 2 நடித்த கண்ணம்மா அவர்கள், வினுஷா அவர்கள். ஸோ இவங்க 4 பேரும் தான் வந்து மெயின் லீடாக பண்ணுறாங்க. இந்த 4 பேருக்குள்ள நடக்கிற கதையை தான் இந்த சீரியலை வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.